ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இது உங்க மினி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, விஷ்ணு உன்னிகிருஷ்ணன் அப்புறம் சானியா ஐயப்பன் இவங்களோட நடிப்புல வெளிவந்திருக்க ஒரு மலையாள திரைப்படம் தான் கிருஷ்ணன் குட்டி பணி தொடங்கி. அந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இந்த பெல் ஐகான பிரஸ் பண்ணி ஆல் னு பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேரும். கிருஷ்ணன் குட்டி பணி தொடங்கி. இந்த படத்தோட கதை என்ன அப்படினா, ஒரு ஹோம் நர்ஸான உன்னி கிருஷ்ணன் ஒரு அடர்ந்த காடுக்கு நடுவுல இருக்க ஒரு பெரிய பங்களால வசிக்கிறார். வயசானவர், உடம்பு சரியில்லாம படுத்து படுக்கையா கிடக்காரு அப்படின்னு அவருக்கு ஹோம் நர்ஸா வேலை பார்க்கறதுக்காக அங்கே வராரு. அந்த வீட்டுல சானியா ஐயப்பன் ஹீரோயின் அவங்களும் அவங்க தாத்தாவான அந்த வயசானவர் இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்பா அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, நாளைக்குதான் வருவாங்க, அதனால நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அத உன்னிகிருஷ்ணன் வந்து கேட்க மறுக்கிறாரு. இல்ல, நான் வந்து ரொம்ப தூரத்துல வந்து என்னை இறக்கி விட்டாங்க, இந்த வீடே வந்து ஒரு நடுக்காட்டுல இருக்கு, இங்க இருந்து நான் வந்து வீட்டை கண்டுபிடிச்சு வர்றதே வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன், மறுபடியும் இங்க இருந்து நான் போயிட்டு திரும்ப இங்க வர்றதெல்லாம் வந்து ஆகாத காரியம், எனிவே நான் வந்துட்டேன், நான் பாட்டுக்கு போய் உங்க தாத்தா ரூம்குள்ள உட்காந்துக்கிறேன், நான் வந்து உங்களை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அத்துமீறி உள்ள நுழைஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் நான் இருக்கேன், நான் என் தாத்தாவை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செட்டில் ஆயிடுறாரு. இந்த வீட்டுல இதுக்கப்புறம் என்ன நடக்குது, உன்னிகிருஷ்ணனால சானியாவுக்கும் அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட மொத்த கதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு த்ரில்லர் மூவி. ஏன்னா ஹாரர் த்ரில்லர்னு தான் இந்த படத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே வந்து இவங்க சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு த்ரில்லிங் எலமெண்ட்ஸோட தான் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரோல் மீட் முடியற வரைக்கும் சூப்பரான சீன்ஸ் இருந்துச்சு. படத்துல ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நம்ம ஹோம் தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த பேக்ரவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கும் அந்த படத்துல வர சீன்ஸ்க்கும் சரி ரொம்பவே வந்து நல்ல சிங்க்ரோனைஸ் ஆயிருந்துச்சு. படம் வந்து ரொம்பவே அட்டகாசமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வேற லெவல் த்ரில்லரா இருந்த படம், செகண்ட் ஹாஃப்ல அதோட டோன் சேஞ்ச் ஆகுது, அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் ஆவரேஜா போகுது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்துல இந்த படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு த்ரில்லர் படம் நீங்க பாக்கணும் அப்படின்னு விரும்பினீங்க அப்படின்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பாக்கலாம். ஏன்னா இந்த படம் மொத்தமாவே வந்து 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வேற லெவலா இருக்கும், தரமான வந்து ஒரு படமா இருக்கும். செகண்ட் ஹாஃப் கண்டிப்பா வந்து உங்களை வந்து சே இந்த மாதிரி போயிடுச்சு ஸ்டோரி அப்படின்னு உங்களை யோசிக்க வைக்கும். இந்த படத்துல நான் வந்து முக்கியமா சொன்னோம் அப்படின்னா, பாசிட்டிவ்ஸா நான் சொல்ல வேண்டியது வந்து சானியா ஐயப்பனோட நடிப்பு. இவங்க வந்து ஏற்கனவே குயின் ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல அவங்களோட நடிப்பு வந்து ரொம்பவே வந்து அருமையா இருந்துச்சு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்துல ஹீரோவா பண்ணிருக்க விஷ்ணு உன்னிகிருஷ்ணன், இவர் வந்து கட்டப்பணியில ரித்விக் ரோஷன் ஒரு படம் நடிச்சிருந்தாரு, அந்த படத்துல வந்து ரொம்பவே நல்லா பண்ணிருப்பாரு. இந்த படத்துலயும் அவரோட கேரக்டர் வந்து சரியா டிசைன் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு காமிக்கலான கேரக்டர் டக்குன்னு வந்து கொஞ்சம் சீரியஸா பேசுறது, டக்குன்னு காமிக்கலா பேசுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. அப்புறம் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து வேலைக்கு போறவர், அந்த வீட்டுல இருக்கவங்களோட சம்பந்தம் இல்லாமயே இல்ல இல்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உள்ளே நுழையறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருந்த மாதிரி தோணுச்சு. இந்த படத்துல இந்த சீன் மட்டும் இல்லாம ஒரு சில சீன்கள் வந்து ரொம்பவே வந்து ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து உண்மையாவே நடக்கிற மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே உண்மைக்கு ரொம்பவே நெருக்கமா வந்து படம் எடுக்கக்கூடியவங்க அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சின்னதா ஒரு உறுத்தல் இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்துல மியூசிக்கு ரொம்பவே வந்து அருமையா இருந்துச்சுன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு வந்து த்ரில்லிங்கா நமக்கு எடுபட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் மியூசிக்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துல அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே அருமையா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காடு, அதுக்கு நடுவில் ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளதான் மொத்த படமே நடக்குது. அந்த வீடே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றுலா இருக்கும் போல இருக்கு. இவங்க காட்டுற ஒவ்வொரு சீனும் அந்த படத்துல வேற வேற ரூம்ல நடக்கும். ஏன்னா இவங்க பாட்டுக்கு அப்படி டிராவல் ஆகி போயிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு வீடு எப்படிலாம் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருந்துச்சு. அது உண்மையாவே ஹோலாவே அந்த வீட்டுலதான் எடுத்ததா அப்படின்னு ஒரு மிரட்சியா இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து சினிமோகிராபி வந்து நைட் டைம்ல ஷூட் பண்ணியிருந்தாங்க நிறைய சீன்ஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த படம் த்ரூ அவுட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே செகண்ட் ஹாஃபும் கேரி அவுட் ஆகி போயிருந்துச்சுன்னா இந்த படம் வேற லெவல் ஒரு படமா வந்திருக்க வேண்டிய படம்.
இவங்க வந்து செகண்ட் ஹாஃப்ல கோட்டை விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து ஒரு ஆவரேஜ் மூவியா அந்த படம் வந்துருச்சு. இந்த படத்துல அடல் கண்ணு நிறைய இருக்கு, முக்கியமா செகண்ட் ஹாஃப்ல. அதனால நீங்க குடும்பத்தோட பாக்குறத தவிர்க்கலாம் இந்த படத்தை. 18 பிளஸ் மட்டும் தான் இந்த படத்தை பார்க்க முடியும். இந்த படத்தை நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜி5 அவைலபிள் இருக்கு, கண்டிப்பா பாருங்க. நீங்க ஏற்கனவே இந்த படத்தை பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா அப்படியே ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ண அந்த பெல் பண்ணி டிங்கு தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்க ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் மீதும் மீதும் சினிமாஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.